ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து என்னுடைய பையனுக்கு வேக்சினேஷன் டே, ஸோ ஹாஸ்பிட்டல் விசிட் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நான் நினைக்கிறேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கன்யூ பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ மார்னிங் வந்து எந்திரிச்சு டக்குன்னு காஃபியெல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து குக்கிங் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ எப்படியுமே நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என்னுடைய பிரதர் இன் லாக்கும் நான் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருக்கும் வந்து லஞ்ச் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்து டக்குன்னு செஞ்சிட்ருக்கேன். ஸோ பூண்டு கார குழம்பு, கடலைப்பருப்பு போட்டு சவுச்சவ் போட்டு ஒரு வந்து கூட்டு அண்ட் ஒரு நம்மளோட ரைஸ் அண்ட் ரசம் எல்லாம் வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் கார குழம்பு செஞ்சிட்ருக்கேன். ஸோ நல்ல எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் மேஷி கன்சிஸ்டன்ஸ் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கணுங்க. ஸோ அதுக்காக அதை வந்து வதங்கிட்டுருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் தான் வந்து கார குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து காஃபி குடிச்சிட்டே நான் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அண்ட் நம்மளுடைய கடலை பருப்பு வந்து நான் வேக வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் வந்து கடலை பருப்பை வந்து நான் வேக வச்சு அதை வந்து ஆஃப் பண்ணி விசில் வந்து ஒரு 2-3 விசில் வச்சு நம்ம அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் கிளம்புனாலும் ஸோ குயிக்காக பண்ணிகிட்டே நம்ம வந்து குயிக்காக கிளம்பணும். அதனால் அவசரமாக நான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ கடலை பருப்பு வந்து வெந்து எடுத்தாச்சு. இது கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் சவுச்சவ், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதில் குழம்பு மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டு சால்ட் எல்லாம் போட்டு இதையும் வந்து ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து வற்ற வச்சு நம்ம கடைசியாக வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் 2 விசில் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு மசாலா வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப புளி தண்ணி இதையும் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்கணும். ஸோ மீன்வைல் வந்து நம்மளுடைய ரைஸ் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ ரைஸ் வந்து இந்த மாதிரி வாமிக்கு போகும், நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் டக்குன்னு வடிச்சிடுறேன். அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய கடலைப்பருப்புக்கு அந்த கூட்டுக்கு தேவையான அந்த காயும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து காய் வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து நம்ம கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து கொதி வைக்கணும். அண்ட் ஸோ இதுக்காக நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ப்ரௌனிக்கான ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் வந்து நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி முழு கடலையாக இருக்கணும், ரொம்ப மேஷி ஆகிடக்கூடாது. தொட்டு பார்த்தா மேஷி ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கணும் கடலைப்பருப்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யணும். அதுக்கு முன்னாடி வந்து கடலைக்கறிக்கு வந்து நம்ம இதை வந்து தாளிச்சும் எடுத்து போடணும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் தாளித்து அந்த இதுலையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதே வெங்காயத்தை போட்டு நான் வந்து கொஞ்சம் கேரட் பீன்ஸும் போட்டுட்டு இதில் மேலே சால்ட்டும் போட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். எந்த விதமான வாட்டரும் ஆட் பண்ண மாட்டோம் நாங்கள். ஸோ ஏன்னா இந்த சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து வாட்டர் வர்றதுலேயே வந்து அது நல்லா வெந்துடும். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னா சாகி ஆகிடும், அதனால் வாட்டர் ஆட் பண்ண மாட்டோம். அண்ட் இப்போ இதுதான் நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய கிச்சன். ஸோ டக்குன்னு இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சு ரெடி ஆகணும். அதனால் நான் வேக வேகமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேகமாக முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஸோ எல்லாத்தையும் அப்பப்போ கையோடு நான் எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ என் பையன் வந்து எந்திரிச்சிட்டான் மீன் வயல். ஸோ அவனுக்கு வந்து முட்டை தோசை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அவனுக்கும் எல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நம்ம போய் குளிச்சு ரெடி ஆகணும். ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் போயிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய அத்தை வீட்டுக்கு லஞ்சுக்கும் போகிறோம். அதனால் நான், என் அத்தை, என்னோடய இன்னொரு அத்தை, அம்மா, அண்ணி எல்லோரும் வராங்க. ஸோ அவங்க எல்லோரையும் பிக்கப் பண்ணணும். இப்போ வந்து நான் மார்னிங் குடிக்கிற ட்ரிங்க் வந்து இது தான். ஸோ ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் கரண்ட்டாக நான் இப்போ குடிச்சிட்டு இருக்கேன். அதனால் ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃபர்தராக அதை பற்றி நான் என்னுடைய வீடியோஸில், அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குளிக்க நான் ரெடி ஆகிட்டு வந்து டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். இதுதான் அவுட்ஃபிட் ஆஃப் த டே இன்றைக்கி. ஸோ நம்ம காரில் தான் இன்றைக்கி போகிறோம். ஸோ நான் இதுதான் நம்மளுடைய கார் டிரைவர் எல்லாம் வந்துட்டாங்க. அண்ட் குயிக்காக நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய அத்தையும் வந்து ரெடி ஆகிட்டாங்க, காரில் போயிட்டுருக்கோம். என் பையனும் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அண்ட் அம்மா வீட்டிலருந்து அம்மாவையும் அண்ணியையும் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆன் தி வே டு த ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டல் போகிற டைமில் வந்து இவங்க எல்லோரும் வந்து காரில் இருப்பாங்க. ஸோ நியர்பை ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தாச்சு. ஸோ வந்து நாங்கள் எங்களை இறக்கி விட்டுட்டு இவங்க நியர்பை ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிடுவாங்க. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு நம்ம அங்கேருந்து லெஃப்டில் ஏறி மேலே போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம டோக்கன் வந்து போடணும். ஸோ டோக்கனுக்கு வந்து போயிட்டு போட்டதுக்கு அந்த தேர்ட் கொடுத்துருந்தாங்க அப்பாயின்மெண்ட்டை. ஸோ இதுதான் நம்ம போகிற ரூம். ஸோ ஹாஸ்பிட்டலில்
ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரும் வந்து பார்த்தாச்சு. அண்ட் டாக்டர் பார்த்துட்டு நல்லா இருக்கான், சூப்பராக இருக்கான் பையன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வேக்சினேஷன் மட்டும் போட வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து ஒன் இயர் முடிஞ்ச உடனே போடுற வேக்சின். ஸோ அதுக்காக நான் வந்து வேக்சினுக்கு தேவையான அந்த மருந்துலாம் வாங்குறதுக்காக ஃபார்மசி போயிட்டு இருந்தேன். ஸோ அம்மாவும் பையனும் மேலே இருக்காங்க, நான் மட்டும் போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு வேக்சினேஷன் எல்லாம் வாங்கிட்டு தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். ஸோ வேக்சினேஷன்லாம் போட்டு முடித்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம் காருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க இருக்காங்க. ஸோ நாங்களும் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணேன், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி எல்லா காரில் கிளம்பி திருப்பி எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அம்பத்தூரில் என்னுடைய அப்பாவோட தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் லஞ்செல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அகைன் கிளம்பி வீட்டுக்கு ஒரு 6:00 வந்தாச்சு. வந்துட்டு பூஜா டைம், ஸோ தேர்ஸ்டேங்கிறனால பூஜா பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் கஸ்டர்ட் செய்ய வேண்டியிருந்துச்சு, ஃப்ரூட் சாலட்லாம் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் பால், 6 லிட்டர் பால் காய்ச்சிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு 2 to 2.5 teaspoon அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் தேவைப்படும், ஸோ 1/2 liter. ஸோ இதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த டைல்யூட் பண்ண மிக்சரையும் அதில் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து செய்யணும். ஸோ தேவையான அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கணும். ஒரு 1/2 liter மில்க்குக்கு வந்து ஒரு 6 to 7 teaspoons ஆஃப் சுகர் தேவைப்படும். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்த அளவுக்கு இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 2 apple, ஒரு 2 நேந்திரம்பழம், நார்மல் வாழைப்பழம் ஒரு 2 இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து குவிக்காக சாப் பண்ணிடலாம். ஸோ இதோட ஃப்ரூட்ஸ் வந்து என்ன வெரைட்டி உங்களுக்கு இருக்கோ, அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கஸ்டர்ட் வந்து நல்லா கூல்டவுன் ஆகணும். ஸோ நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நல்லா கொஞ்சம் சில் பண்ணிடலாம். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸும் சில்டாக இருக்கணும் அண்ட் நம்மளுடைய கஸ்டர்டும் வந்து சில்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு மீன்வைல் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப் பண்ணிடலாம். ஸோ பனானா, நேந்திரம்பழம், என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஓகே. நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ போமோவும் வந்து இருந்துச்சு, ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பாதாம், அத்திப்பழம், டேட்ஸ், செரி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபைனாக சாப் பண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் ஃபைன் சாப் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உதிர்த்து விட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே சாப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் பிளாக் கிரேப்ஸும் இருந்துச்சு என்கிட்ட அப்படிங்கிறனால அதையும் ஆட் பண்ணி எல்லாமே வந்து நம்ம ஒரே பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா சில் பண்ணிடலாம். வந்து எல்லாமே வந்து சில் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 1.5 hours இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு, நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி க்ரீமியாக வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை 1 hour வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு சர்வ் பண்ணேன் அப்படின்னா சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. ஸோ அன்றைக்கி வந்து நான் ஒரு கேக்கும் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து கூல்டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். ஸோ கையோடு இதையும் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் சப்பாத்தி அன்றைக்கி டின்னர், ஸோ அதுவும் வந்து நான் சுட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து குயிக்காக பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிடுவேன், நான் தான் நைட் வாஷ் பண்ணுவேன். ஸோ சர்வெண்ட் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கான வெசல்ஸ் வாஷ் பண்ணிடுவாங்க, நைட் வந்து நம்ம தான் வாஷ் பண்ணணும். ஸோ எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி சிங்க்கும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வைப்பர் பற்றி நான் வந்து சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வைப்பர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எப்போவுமே நம்மளுக்கு கிச்சன் எல்லாமே வந்து ட்ரையாக இருக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டு ஃபேன் போட்டு ஆற வச்சிடும் அப்படின்னா எல்லாமே ட்ரை ஆகிடும். ஸோ வெட்டாகவே இருக்கக்கூடாது எந்த ஒரு ஸ்பேஸுமே. ஸோ எல்லாமே ட்ரையாக இருக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு வைப்பரையும் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஒர்க் இன்றைக்கான டேயும் முடிஞ்சிருச்சு சூப்பராக. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ்லாம் டக்குன்னு வந்து சேரும். அண்ட் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.